ஒரு ரெண்டு மூணு மாசமா என்ன வேலைக்கு போக முடிஞ்சது? இது என்ன விலைக்கு கிடக்கு? 22,000 கொடுத்தாச்சு. பிரமாதமா இருக்கு. குட்டி என்ன குட்டி? ரெண்டும் கிடாமரி, அதுவும் சூப்பர். குட்டி போட்டு 4 நாள் இருக்குமா? ஒரு வாரம் 10 நாள் இருக்கும். ரெண்டு குட்டி ஆடு என்ன விலைக்கியா கிடக்கு? என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்களா? 14,000 வித்துருக்கீங்க. சரி, இன்னைக்கு சந்தையோட நிலவரத்தை சொல்லுங்க. எப்படி, எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க? நான் ஒரு 5 குட்டி கொண்டு. சரி, வித்தாச்சு. எப்படி இன்னைக்கு சந்தையில ஆடுகள் வந்திருக்கா? கிடாய்கள் வந்திருக்கா? கிடாய்கள் நிறைய வந்து கிடாய்கள் நல்லா வந்திருக்கு. விற்பனையானது எது வந்திருக்கு? விற்பனையானது கிடாய் தான் நிறைய. கிடாய் தான் விற்பனை ஆயிருக்கு. 4 கிடா குட்டி, ஒரு 3 மாசம் குட்டி இருக்குமா? இறக்கடிக்கும் சொன்னாங்களா? இறக்கடிக்கும், 4 மாசம் இருக்கும். ரைட், என்ன விலைக்குமா வாங்கியிருக்கீங்க? ஒரு குட்டி 4,000. 4 குட்டி நன்னாங்க, 16,000 வாங்கியிருக்கீங்க. இந்த மாதிரி சைஸ்ல குட்டிகளை வாங்கியிருக்கீங்களா? என்ன ஒரு யோசனை, என்ன திட்டத்துல வாங்கியிருக்கீங்க? 4 மாசம் வளர்த்தா விற்கலாம். 4 மாசம் வளர்த்து விற்கிறாப்ல. இப்போ புதுசா ரயில் பாக்குறீங்களா இல்ல ஏற்கனவே வளர்த்து இந்த மாதிரி வித்துருக்கீங்க? உங்களுக்கு அனுபவம் இருக்கு. 2 குட்டி ஆடு. குட்டி என்ன குட்டி? ரெண்டுமே கிடாமரி. சூப்பர். இதெல்லாம் குட்டி போட்டு எவ்வளவு நாள் இருக்கும்? அண்ணே 3 மாசம் குட்டி இருக்குமே. 3 மாசம் குட்டின்னா அடுத்து ஆடு விரட்டி இருக்கணுமே. விரட்டி இருக்கேன். சென்னை சென்னையா இருக்கும். ரைட், குட்டிய போட்டு பிரமாதமா வளர்த்துருக்கு. அம்மனே சூப்பரா இருக்கு. பல்லு எப்படி இருக்கு? பல்லு 6 பல்லு. 6 பல்லு. இந்த 2 குட்டி ஆட எப்படி செலக்ட் பண்ணீங்க? ஏன் செலக்ட் பண்ணீங்க? 2 குட்டி ஆடு வாங்கினோம்னா ஒரு 3 மாசம் கழிச்சு அப்படியே நம்ம வந்து மாத்தி விட்டுறாங்க. கடாயை மாத்தி விட்டு நம்ம காசு, ஆடு காசு எடுத்து வித்துடலாம். ஆமா சரி. ஆடை நம்ம சென்னை பிடிச்சிருக்கா, அடுத்த தினமே நம்ம அந்த லாபத்தை பார்த்துக்கலாம். சரி, இது இப்போ எவ்வளவு வாங்கிருக்கீங்க? இப்போ வந்து 27 ரூபா சொன்னாங்க. 27,000. காலச்சத்துக்கு தாண்டிட்டேன். ஆமா. எவ்வளவு குறைச்சிங்க? நம்ம வந்து 24 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். 24, அவ்வளவுதான் குறைக்க முடியுது? ஆமா. ஏன் கூட கொஞ்சம் குறைச்சு பார்த்து? ரெண்டு கடாமரிங்க. ஓ, கடாமரிங்கிறனால குறைக்க முடியல. சரி, 24,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்கன்னா என்ன திட்டத்துல வாங்கிருக்கீங்க? ரெண்டும் கடாமரி, ஆடு சேனை. இப்ப போய் 3 மாசத்துல கொடுத்துருவோம். 3 மாசத்துல கொடுத்தோம்னா அது 3 மாசத்துல ஈன்றும்ல. சரி, அது அது அப்படியே வியாபாரத்தை பாத்துக்க வேண்டியதே. சரி, இந்த 24,000 நம்ம அசல எடுக்கணும், எவ்வளவு நாள் ஆகும்? இது 3 மாசம் 4 மாசம் ஆயிரும். 4 மாசம் ஆயிரும். 5 மாசம். 5 மாசம் ரெண்டு கடா குட்டியை. ஆமா, ஒரு கட்டா 15 ரூபாய் விற்கலாம். இது சீனி ஆடு வகை. சீனி ஆடு வகை. சீனி ஆடு. சீனி ஆட்ல பால் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆமா, அதுக்கு தான் இத வாங்கிருக்கு. பல்லு எப்படின்னா இருக்கு? பல்லு கொஞ்சம் பரவாயில்ல, வேற வீட்டுக்கு வச்சிருக்கலாம். சரி, இப்போ ஆடு சனையா இருக்கா இல்ல குட்டி? குட்டி குடுத்துட்டாங்க. ஓ, குட்டிய குடுத்துட்டாங்க. பாலுக்கு பால் இருக்கு. சரி, ரெண்டாவது இப்ப குட்டி நல்லா வளக்குமா, அதுதான் நாட வாங்கிருக்கு. ரைட், என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 12 ரூபாய்க்கு வாங்க. 12,000 விலை பரவாயில்லையா? ஆமா, விலை கொஞ்சம் அதிகம் தான். அதிகம் தான் நமக்கு. நீங்க எதிர்பார்த்த விலை என்ன? எதிர்பார்த்தது வந்து 10.5 இருந்து 11 எதிர்பார்த்தேன். 11 வரைக்கும் எதிர்பார்த்தீங்க, ஒரு 1,000 ரூபாய் கூட. ஆமா, 1,000 ரூபாய். சரி, இந்த ஆட்டோட சிறப்பு என்னென்ன? குட்டி நல்லா வளக்கும். நம்ம நாட்டாட விட இந்த ஆடு சிறப்பு. குட்டி நல்லா வளக்கும், மேய்ச்சல் நல்லா மேயும். அப்படியா? இது நம்ம வெயில் தாங்காதுன்னு வேற சொல்றாங்களா? இல்லையா? இல்ல இல்ல, நம்மகிட்ட 3 உருப்படி இது பண்ணி கிடக்கு. சரி, அதனால அதனாலதான் இதை வாங்கிருக்கு. குட்டி என்ன குட்டியா? ஒரு பொட்டை குட்டி, ஒரு கடா குட்டி. எவ்வளவு? 14,500. வியாபாரி சொன்ன விலை? அவங்க 17 சொன்னாங்க. 14,500 வாங்கிருக்கீங்க. என்ன விலைக்கு முடிஞ்சது? 16. 16. வியாபாரி எவ்வளவுன்னு சொன்னாங்க? 22,000 சொன்னதா 16 ரூபாய்க்கு எப்படி குறைச்சு வாங்கினீங்க? இல்ல, என்ன மதிப்பு போட்டீங்க? மதிப்பு அவ்வளவுதானே போகும். ஆடு எப்படி எனக்கு பிரிச்சு விலை சொல்லுங்க. எப்படி கணிப்பு போட்டீங்க? கணிப்பு ஆடு பத்தி தெரியாது நமக்கு. கணிப்பாதான். ஆடு எவ்வளவு, குட்டி எவ்வளவு கணிப்பு போட்டியா? ஆடு என்ன 13, குட்டி 3, 3, 6. இல்ல, போட்ட காசை எடுக்கணும். ஒரு வருஷத்துல எவ்வளவு நாள் ஆகும்? 6 மாசத்துல எடுத்துருவேன். 6 மாசத்துல எடுத்துறேன். அண்ணா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மதுரை உசிலம்பட்டி. பிடிக்கணா? மதுரை உசிலம்பட்டி. எத்தனை குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க? நாங்க ஒரு 80 குட்டி வாங்கணும். சரி, ஒரு 25 தான் கிடைச்சு. 25 தான் கிடைச்சது. என்ன 80 குட்டிகள்? என்ன பிளான்ல வந்தீங்க? எல்லாம் அப்புறம் என்ன செய்யறது? வளர்த்து ரொம்ப பெரிய கோடி சொன்னா எல்லா வேலையும் பாத்துட்டு திருப்பி ஒழுங்கா வாழ்வு. இந்த 2 குட்டி வேலைக்கு முடிஞ்சது. இது 8 ரூபாய்க்கு முடிஞ்சது. விழுப்புரம். ஏ அப்பா, இங்கிருந்து எத்தனை கிலோமீட்டர்? எட்டயபுரத்துல இருந்து 450 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கீங்க. எத்தனை உருப்படிகள் வாங்கணும்னு வந்தீங்க? எத்தனை வாங்கிருக்கீங்க? இப்ப அதிகமா வாங்கிட்டீங்க. எல்லாமே பெரிய பெரிய சைஸ் ஆடுகளா வாங்கிருக்கீங்களா? எத்தனை உருப்படிகள் வாங்கிருக்கீங்க? இது இதுக்கு குட்டி கிடக்கா? இல்ல, குட்டி இல்ல. இதுக்கு குட்டி கிடையாது. ஆளை பார்த்தா நிறைய சினையா இருந்த மாதிரி இருக்கு. ஆமா, சினை. இது என்ன விலைக்கு முடிஞ்சது?
பதினேழு. ஆஹா, இந்த ரெண்டு குட்டி ஆடு என்ன உயரம்? குட்டி என்ன குட்டி? ரெண்டு கிடா கிடா. ரெண்டுமே கிடா குட்டி. சூப்பர். இது என்ன விலைக்கு முடிஞ்சது? இது 29. 29. இதெல்லாம் என்ன தேவைக்காக வாங்கியிருக்கீங்க? இது நம்ம வளர்ப்பு. வளர்ப்புதான். வளர்ப்புக்குன்னா எல்லாரும் ஒன்று ரெண்டு சின்ன குட்டியாக வாங்குவாங்க. நீங்கள் எல்லாம் பெரிய பெரிய உருப்படியாக இது ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறோம். சரி, அதனால ஸ்டார்டிங் இப்போ தான் முடியும். சரி, ஃபார்மை ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ரெடி பண்ணது. ஏன் இந்த கொடி ஆடுகளை செலக்ட் பண்ணீங்க? நம்பூர் பக்கம் கொடியாடுங்க, பெரிய பிரீடு இல்லை, ஒரிஜினலாக வாங்கணும்னு சொல்லிட்டு வந்துடும். சரி, இங்கிருந்து அங்கே வாங்கிட்டு போய் வளர்த்து நம்ம விற்றா நமக்கு ப்ராஃபிட் இருக்கா? அங்கே மார்க்கெட்டிங் இருக்கா? ப்ராஃபிட் தானே, ப்ராஃபிட். ஆஹா, சூப்பர். என்ன உயரம்? ஆட்டுக்கு தாடி நல்லா இருக்க. என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 23 ரூபா. 23,000. ஆமா. சரி, என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? அறுப்புக்கு. கோயிலுக்கா? எப்படி பக்கத்துல சொல்லுங்க. சும்மா கறிக்கடைக்கு. கறிக்கடைக்கு தான். 23,000 ரூபாய்க்கு வாங்கினா இடமதிப்பு சொல்லுங்க. கறி இடம் என்ன இருக்கும்? 30 கிலோ இருக்கும். 30 கிலோ. 7,500. இது குறாலா எப்படி? குறால் தான். பல்லு நாலு இருக்குமா? ரெண்டே பல்லு தான். சரி, குட்டி கிடையாது. குட்டி பிரிச்சிருக்கோம். பாலுக்காக வாங்கிருக்கீங்க. ரைட்டு. சென இருக்காது? இல்ல, சென இருக்காது. சரி, எவ்வளவு விலையை குறைச்சிங்க வியாபாரி? 9,000 சொன்னா. சரி, 7,500. பாலுக்காகன்னா வீட்டுல குட்டி கிடக்கா? குட்டி ஒரு இளம் குட்டி கிடக்கு. அதுல சேர்த்து விட்டலாம்னு பாக்கீங்க. இன்னைக்கு சந்தை நிலவரங்கள்லாம் விலைகள்லாம் பரவாயில்ல. ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க மீனாட்சிபுரம்ண்ணா. மீனாட்சிபுரம். வசுந்தன் மீனாட்சிபுரம். வசுந்தனை மீனாட்சிபுரம். ரெண்டு கடை, நல்ல கடை ஒன்று வாங்கியிருக்கீங்களா? ஆமா. இதெல்லாம் என்ன தேவைக்காக வாங்கியிருக்கீங்க? இது ஆட்டுக்குண்ண. ஆட்டுக்கு? ஆமா. ரெண்டு வாங்கியிருக்கீங்க? ரெண்டு ஆட்டுக்கு தான். 100 ஆட்டுக்கு. ஓ, 100 ஆடு வச்சிருக்கீங்களா? ஆமா. அது இந்த ரெண்டு ஆடை போட போறீங்க? ஆமா. பல்லு எப்படி இருக்கு? பல்லு ஒன்று 4 பல்லு, ஒன்று 6 பல்லு. 4, 6. ஆமா. சரி, இந்த ஆட்டுக்குன்னு பார்த்து வாங்குறது எப்படி வாங்குறீங்க? இந்த நிறம் பச்சை, இந்த நிறம் போயிருக்கு. நல்ல நிறம். என்ன நிறம் நல்ல பெஸ்டா இருக்கும்? இப்ப வந்து கரும்போர் செவலப்போர் இருந்தா தான் அந்த மாதிரிகள் விக்கி. ஓ, கரும்போர் செவலப்போர் அதான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. குட்டிகளும் நல்லா உழுது. நல்லா உழவும். சரி, ரெண்டு சேர்த்து என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 36. 36,000. ஆமா. 36,000னா வியாபாரி சொன்னது என்ன, நீங்க குறைச்சது என்ன? நான் 40 ரூபா சொன்னாங்க. சரி, 4,000 ரூபா குறைச்சிருக்கீங்க. குட்டிக்கு 2,000 ரூபா குறைச்சிருக்கீங்க. ஆமா. ஏழாயிரத்துக்கு எவ்வளவு நேரம் போராடுனீங்க வியாபாரிக்க? 8,000 ரூபா சொன்னாங்க, ஒரு மணி நேரம் சுத்திருக்கு. 8,000 ரூபா சொல்லி 1,000 ரூபா குறைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் அவரை சுத்திட்டு வந்திருக்கு. ரைட், திருப்திகரமா இருந்துச்சுலண்ணா. ரெண்டு குட்டி ஆடு, கன்னி ஆடை வாங்கிருக்கீங்களே, நல்லா செலக்ட் பண்ணி. குட்டி என்ன குட்டி? பொட்டை குட்டி. ரெண்டும் ரெண்டுமே பொட்டை குட்டி. ஆட்டுக்கு பல் நல்லா இருக்கா? ஆடு சூப்பர். 17. வியாபாரி சொன்னது 20 ரூபா சொன்னதை 3,000 ரூபா குறைச்சிருக்கீங்க. இந்த கன்னியாடை ஏன் செலக்ட் பண்ணிருக்கீங்க? இதெல்லாம் உண்டாகும், எல்லாம் வளரும், நல்ல உருப்படி ஆகும். நல்ல உருப்படி ஆகும். இல்ல, எல்லாரும் போராடு புள்ள போராடு புளி போராடு அது நல்லா தான் இருக்கும். இதுவும் நல்லா இருக்கும்ண்ணா. தம்பி, குட்டி வாங்கிருக்கியா? ஆமா. இந்த கடை இது என்ன விலைக்கு முடிஞ்சது? இந்த ஆடு 12,500ண்ணா. ஒண்ணுதான் வாங்கினியா? ஆமா. வேற எதுவும் வாங்கல அண்ணா? ரைட். எந்த ஊர் போகுது? துறையூர். நல்ல உயரமா இருக்கு. ஆடு சென்னையா இருக்கா? குட்டி பிடிச்சிருக்கீங்களா? ஆடு சென்னையா இருக்கு. சென்னையா இருக்கு. எத்தனை மாசம் சென்னைன்னு சொன்னாங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. ஆமா. ரைட். என்ன விலைக்கு முடிஞ்சது? விலை 15 ரூபா. 15,000. அண்ணா, குட்டி கிடக்கா? குட்டியை பிரிச்சிருக்கீங்களா? குட்டி கிடையாது. குட்டியை பிரிச்சிருக்கா? சென்னையா இருக்கா? சென்னையா இருக்கு. சென்னை எத்தனை மாசம் சென்னைன்னு சொன்னாங்க? 4 மாசம். 4 மாசம். பல்லுலாம் எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்கு. 4 மாசம் சென. சரி, என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 10,500. 12,500 வாங்கிருக்கீங்கன்னா வியாபாரி என்ன சொன்னாங்க? 17 சொன்னதா 12,500 வாங்கிருக்கீங்க. 12,500 வாங்கிருக்கீங்கன்னா என்ன திட்டத்துல வாங்கிருக்கீங்க? இது இந்த மாதிரி 12,500 வாங்கினீங்கன்னா இந்த ஆட்டால நமக்கு என்ன லாபம்? போட்ட காசை எப்படி எடுக்கிறது? எவ்வளவு நாள் ஆகும்? 4 மாசம். 4 மாசத்துல குட்டி போட்டவொடனே எடுத்துடலாம்னு பாக்கீங்க? திருநெல்வேலி பேட்டையிலிருந்து வரோம். திருநெல்வேலி பேட்டை. குட்டிகள் வாங்க வந்தீங்களா? அப்படி குட்டிகள் வாங்க தான் வந்தோம். சரி, வாங்கியாச்சா? வாங்கல. இன்னும் வாங்கல. ஏன் வாங்கல? சைஸ்க்கு குட்டி சிக்கல. இது வரைக்கும் அம்புடல. இந்த உயரத்துல பாக்க குட்டி. இந்த உயரத்துலயா? 50 55. மாம் சைஸ்க்கு வேணும் குட்டி.
குதிரை கணக்குல சொல்றீங்களா? கொம்பு ரெண்டு பெருசா இருக்கும். என்ன எவ்வளவு விலை இருக்கணும், எவ்வளவு கறி இருக்கணும்? அந்த மாதிரி 50 கிலோல இருந்தா போதும். 50 கிலோ இல்ல 60 கிலோல இருந்தா போதும். 50 கிலோக்கு மேல இருக்கறப்பல குட்டி பாத்தீங்க உங்களுக்கு அமையல. ஓ, ரெண்டு வாங்கியாச்சு. ரெண்டு குட்டி வாங்கிருக்கோம். இன்ன எத்தனை எதிர்பார்க்கீங்க? இன்னும் பார்க்கணும். 6 இன்னும் 6. என்ன என்ன தேவைக்காக இவ்வளவு நிறைய? 6 வருஷம் கழிச்சு இந்த 1 வருஷம் கூட வருது. 6 வருஷம் 6 வருஷம் கழிச்சு இப்போதான் கூட வருது. அதுக்கு கொடுக்கறது நல்லா போறீங்க. கடை ரேட் என்ன வந்தா சரி, 30 40 அந்த மாதிரி வந்தா சரி. விலை பத்தி பிரச்சனை இல்ல. 50 கிலோ இல்ல 60 கிலோ வேணும். பேர் சொல்லணும். மதுரையில இருந்து வரீங்களா? மதுரையில இருந்து. சரி, எத்தனை குருப்பிடிகள் வாங்கிருக்கீங்க? மொத்தம் 5 குரானே. 5 குரால். 5 குரால், ஒரு கிடா. ஒரு கிடா, 3 ஆடும் குட்டியும் வாங்கிருக்கேன். 5 குரால், ஒரு கிடா, 3 ஆடும், 2 குட்டியும், 3 ஆட்டுக்கு. சரி, எல்லாம் ஏகப்பட்ட உருப்படி வாங்கணுமா இருக்க? என்ன திட்டத்தில் வாங்கிருக்கீங்க? வளர்ப்புக்குன்னு இதோடு போய் பண்ணையா செட் பண்ண போறீங்க? ஆமா ஆமா, பண்ணையா. அங்கிருந்து இங்க வந்து மொத்தமா இந்த குட்டிகளை வாங்குறதுக்கான ரீசன் என்ன? ஏன்னா அதுக்கு இடையில ஏகப்பட்ட சந்தைகள் இருக்கு. இங்கதான் கொடி குட்டி அதிகமா இருக்கு. ஓ, கொடியாட்டு குட்டி நல்லா இருக்கும். அதனால இப்ப நீங்க மொத்த பட்ஜெட் என்ன ரேட்டுக்கு வந்தீங்க? பட்ஜெட் வந்து 1.5 கொண்டு வந்தோமே. 1.5. சரி, பட்ஜெட் தாண்டி தான் போயிருச்சு. தாண்டி தான் போயிருச்சு. எப்படின்னு இருக்கு, அங்கிருந்து இங்க வந்து குட்டிகள் வாங்குறது எப்படி? சரியா இருக்கா? நல்ல தரமான குட்டிகள் அமைஞ்சிருக்கா? இன்னைக்கு குட்டி நல்லா இருக்குன்னே, கொஞ்சம் விலை ஜாஸ்தி. அந்த கிடா என்ன ரேட்டுக்கு முடியுது? கிடா வந்து 19,500. 19,500. இந்த குரால் என்ன விலைக்கு முடிஞ்சது? 32,500. சரி, எந்த ஊர் போகுது? சாயன்குடி கிடைக்காரு. வரணுமா?